ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் பழுகி பெருகும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆதியாகமம் 26:22 நாம் வாசிக்கும் போது, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபத் என்று பெயரிட்டான். இது ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஈசாக்கு துறவு வெட்டின போது அவனோடு கூட மற்றவர்கள் வந்து வாக்குவாதம் செய்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய குடும்ப வாழ்வில் செழிப்பையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறருடன் வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. ஈசாக்கு அவர்களோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. நியாயமான காரணங்கள் இருந்தாலும் அவன் வாக்குவாதம் செய்யவில்லை. வேறு ஒரு துறவை அவன் போய் வெட்டின போதும் கூட திரும்ப திரும்ப அவர்கள் வந்து வாக்குவாதம் செய்தாலும் கூட ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு அவன் வேறு இடத்திற்கு பிரயாணப்படுகிறான். உங்களோடு வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கும் மனிதர்களோடு கூட நீங்களும் பதிலுக்கு வாக்குவாதம் செய்து கொண்டிருத்தல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது சின்ன பின்னமாக மாற்றிவிடும். நம்முடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய மனிதர்களோடு உலக பிரகாரமாக பேசி 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 நாம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க கூடாது. அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. நீங்களும் பதிலுக்கு வாக்குவாதம் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையை இழந்து போய்விடுவோம். தேவையில்லாத கசப்பின் வேர் நம் உள்ளத்திலே முளைத்துவிடும். தேவன் அருளும் கிருபைகளை நாம் இழந்து விடுவோம். எபிரேயர் 12:15 இப்படியாய் சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி நாம் காத்துக் கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறதா இருக்கிறது. தீத்து 3:9 நாம் வாசிக்கும் போது, புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு என்று பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். அதையெல்லாம் அப்புரோஜனமும் வீணுமாயிருக்கிறது. குலப்பெருமை, கோத்திர பெருமை, ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, நிறப்பெருமை, பணப்பெருமை, ஆஸ்தி பெருமை என்று ஒவ்வொரு பெருமைகளை பேசி நேரத்தை கடித்துக் கொண்டிருக்கிற மக்களோடு சேர்ந்து உலக பிரகாரமாக நம்முடைய மேன்மைகளை நாம் இழந்து போக வேண்டாம். தேவனுடைய கிருபையை நாம் இழந்து விடுவோம். தேவன் நமக்கு அருளியிருக்கிற கிருபை நாம் பழுகி பெருகும்படி நம்மை ஆசீர்வதிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அனலாய் இருந்து வேதவசனத்திலே பலப்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் பழுகி பெருகுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை போல அன்றவரே பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதங்களை நீர் தந்தருளுவீராக. யாதொரு கசப்பான வேர்கள் உள்ளத்தில் எழும்பி ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போட்டு விடாதபடி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை, உங்களுடைய அன்பு, அன்றவரே சமாதானம் பழுகி பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். இதிலிருந்து ஒரு அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகள் காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.